morning. Okay, right. சந்தோஷமாக ஒரு வீடியோல சூரியன் எஃப்எம்முடைய யூடியூப் சேனல் வழியாக காலை வேளையிலே கொழும்பில் இருந்து சந்திக்கிறோம். சவாரி, ஓட்டோ சவாரி இன்றைக்கு போக போறோம். ஆமா, என்னதுக்கான சவாரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா. ஆமா, அந்த தெரியுமா இருக்குல்ல, சரிகாம பதனிசா காலையிலேயே வந்திருக்கிறோம். இப்ப நாங்க நிக்கிறோம் கோல்பேஸ்ல. அந்த கோல்பேஸ அப்படியே சுட்டி காட்டி போட்டு நாங்க இப்ப போறோம் கொழும்பு மாநகரத்துக்குள்ள. காலையிலேயே இவ்வளவு வாகனங்கள் உள்ளே வரப்போகிறது, வாகனங்களுடைய நெரிசல் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டிராபிக்கை காட்ட போறோம். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, கொழும்புல ஒரு தனியார் விருந்தகத்துல திருமணங்கள் எல்லாம் நடைபெற ஆரம்பிச்சு. செலவை குறைக்கலாம். இப்ப நாங்க வந்து பழைய மாலுக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டால. பழைய மாலுவா? எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோவுக்கு இப்படி ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்காங்க கோவிட் தொற்றிலிருந்து எல்லாரையுமே பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆட்டோக்காரனாவும் அதை போட்டிருக்காரு. ஆமா, இதைத்தான் நான் சொன்னது. பழைய மாலுக்கடைன்னு சொல்லி, பழைய மாலுக்கடைன்னு இவ்வளவு புதுசா இருக்கு, இவ்வளவு புதுசா. இது இப்ப பேரெல்லாம் மாற்றப்பட்டு கோல் சென்டராக மாற்றப்பட்டிருக்கிறது. இது கொச்சிக்கடை தூய அந்தோணியாரை, அந்தோணியார் ஆலயத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிவன் கோவில் பொன்னம்பலவாணேஸ்வரர் ஆலயம், முழுக்க முழுக்க கருங்கல்லால உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம். மக்களே, இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நாங்க இப்ப ஆமர் வீதியால கடந்து போய்கொண்டிருக்கிறோம் பேலியகுட பக்கமாக. ஓகே, இப்ப நாங்க வந்து பேலியகுட பிரதான வீதியில நிக்கிறோம். இங்க இருந்துதான் அப்படியே எல்லா வாகனங்களும் கொழும்புக்குள்ள உள்நுழையுது விருந்தகன். ஆமா, வாகனங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. ஆமா, தொடர்ச்சியா நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். பெரிய கனரக வாகனங்கள்ல இருந்து குட்டி குட்டி கரப்பா மூச்சிகள் என்று சொல்லி கார் டிரைவர்களால் கொண்டாடப்படுகின்ற மோட்டார் சைக்கிள்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. ஒரு பஸ் ஒன்று வருது, பார்ப்போம் இதில் சமூக இடைவெளி எவ்வளோ தூரம் பயணப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம். சமூக இடைவெளியா? சமூக இடைவெளி அப்படி என்ற ஒன்று இருக்கிறது போல தான் இருக்கிறது. ஆமாம் ஆமாம், இல்லாட்டி இப்போ இப்படியெல்லாம் இருக்காது. இப்போ வாசல்ல எல்லாம் அந்த ஃபுட்பால்ல எல்லாம் பயங்கரமாக தொங்கி பிடிச்சிக்கிட்டு போவாங்க. இருந்தாலும் ஆனால் சமூக இடைவெளி இருக்கிறது பிருந்தகன். இப்படியே நாங்கள் கொழும்பு நோக்கி போக போகிறோம். இந்த கொழும்புக்கு வார ஆக்கள் எல்லாம் கொழும்பு வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்துகிற புத்தர் சிலையொன்று இருக்கிறது இங்கே. ஆமாம், கொழும்பின் பிரதான நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்து தான் எல்லாருமே கொழும்பு நோக்கி, கொழும்பு மாநகரம் நோக்கி அப்படியே போகலாம். கொழும்பு நகர சுத்தி வந்து பாருங்க. கணேசனோட பாட்டுல இப்பொழுது நாங்க இன்னும் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வீடியோல நீங்க பாக்குறீங்க, இது மேம்பாலம் ஒன்று புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ரோட் எங்க போகுது அப்படின்னு சொல்லி போர்ட் சிட்டி போகுது. இது ஒரு மிக பிரம்மாண்டமான வேலை திட்டம் என்று சொல்லலாம். என்ன கண்டிப்பா, இது வந்து நேரா
ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே டைரக்டா வருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பிருந்தகன் வாகன நெரிசல் கூட இல்ல, அது மாத்திரம் இல்லாம வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை சொகுசா கவனிக்கணுமே. அப்பதானே நாளை பின்ன நாலு இடத்துக்கு போனா வாங்கிட்டு வரலாம் ஏதாவது சாப்பிட கூடயா புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதிகமான வாகனங்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்களா? ஆமாம், கொழும்பு பொறுத்த வரைக்கும் கொழும்புலேருந்து வெளியே போகிற வாகனங்களுடைய எண்ணிக்கை குறைவு தான். கொழும்புக்குள்ளே வர வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகம். அலுவலக நேரம் நெருங்கினதுனால கொஞ்சம் அதிகமான டிராஃபிக்கை பார்க்கக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் வந்து சொல்லலாம், அது வழக்கமான கொழும்போடு ஒப்பிடும்போது இது கொஞ்சம் தான். ஆ, அப்படி இருக்கு. ஓகே நண்பர்களே, இன்றைக்கு உங்களை நான் சந்திச்சு அப்படியே சின்னதாக ஒரு கொழும்பு நகரத்தை சுற்றி வந்து காட்டியிருந்தோம். வாகன நெரிசல்கள் தான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா அவளை. ஓ, அதன் மூலமாக உங்களை சந்தித்து எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டியிருந்தோம். நம்ம பார்த்துருந்தீங்க, அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சிறப்பானதாக கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் இப்போதைக்கு நன்றி கூறிவிட பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.